ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நான் உங்களுக்கு சிக்கன் ஃப்ரை ஒன்று தான் செய்து காட்ட போகிறேன். இந்த சிக்கன் ஃப்ரை வந்து எண்ணெயில் பொறிக்காமல் எப்படி இந்த சிக்கன் ஃப்ரை செய்யலாம்ன்ட்டு தான் உங்களுக்கு நான் செய்து காட்ட போகிறேன். இந்த கூடுதலாக எல்லாரும் வந்து சிக்கன் ஃப்ரை கடையில் தான் வாங்குவீங்கள். ஆனால் நாங்கள் வீட்டில் செய்த மட்டும் சொன்னால் உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். வாங்க, இந்த சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யலாம்ன்ட்டு பார்க்கலாம். சிக்கன் ஃப்ரை செய்கிறதுக்கு 5 சிக்கன் லெக்ஸ் எடுத்துருக்கிறேன். இந்த சிக்கன் லெக்ஸை நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணினீங்கன்னு தான் உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் ஒன்று கிடைக்கும். அடுத்தது மசாலா பவுடர் எடுத்துருக்கிறேன். உப்பு, மிளகுத்தூள், 2 முட்டையும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. அப்போதான் உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வாங்க, இந்த இது வந்து எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்ட்டு நான் உங்களுக்கு காட்டுவேன். இல்லை, நான் 2 ஸ்பூன் ஆல்ரெடி எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு, ஸ்பைஸிக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. நான் 2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். உப்பு நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணுங்க. ஏனென்று சொன்னால் உப்பு இதில் ஏற்கனவே இந்த பைசியில் இருக்குது. மிளகுத்தூள் அதுவும் உங்களுக்கு தேவையான அளவு. முட்டை நான் ஏற்கனவே 2 எடுத்துருக்கிறேன். நீங்கள் இந்த முட்டையை இதோடு ஆட் பண்ணி கொள்ளுங்க. நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் நல்ல வடிவாக உங்களோட கையளவு நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணுங்க. நீங்கள் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து சொன்னால் தான் உங்களுக்கு அந்த சிக்கன் ஃப்ரை வந்து நல்ல வடிவாக உங்களுக்கு வரும். இப்போ நான் நல்ல வடிவாக இது நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மிக்ஸ் பண்ணினதான் நான் இப்போ 30 மினிட்ஸுக்கு வந்து நான் விட்டுட்டு தான் இதை நான் இரும்பு சட்டியில் தான் இது நான் ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த இரும்பு சட்டியில் எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு சொல்லி 30 மினிட்ஸுக்கு பிறகு நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த இரும்பு சட்டியில் தான் இந்த சிக்கன் ஃப்ரை வந்து நான் வைக்க போகிறேன். அடுத்தது நான் கொஞ்சம் ஒயில், நீங்கள் வந்து இந்த ஒயில இப்படி ஒரு ஸ்ப்ரேயில் விட்டு வச்சிங்களேன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த இரும்பு சட்டியில் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ஓகேயாக இருக்கும். இந்த ஒயில் வந்து நான் நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விரும்பினால் நல்லெண்ணெய் அல்லது ஒலிவ் ஒயில் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ரெண்டிலே ஏதாவது ஒன்று எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நான் இந்த இரும்பு சட்டியில் இந்த ஸ்ப்ரேயை வந்து கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணுறேன். ஓகே, நான் வந்து இப்போ ஸ்ப்ரே பண்ணிட்டேன். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இப்போ இந்த சிக்கனை எடுத்து இந்த இரும்பு சட்டியில் வந்து நான் போட போகிறேன். இந்த இரும்பு சட்டியில் போட்டுட்டு நீங்கள் வடிவாக நீங்கள் இப்படி விட்டீங்களேன்னு சொன்னால் இப்படி நீங்கள் விட்டுட்டு இதை நான் இப்போ அவுனில் தான் நான் இப்போ இந்த சிக்கன் ஃப்ரையை நான் வைக்க போகிறேன். வந்து இப்போ நான் இந்த சிக்கன் ஃப்ரை வந்து அவுனில் வச்சுட்டேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான டெம்பரேச்சரில் விடுங்கோ. நான் வந்து ஃப்ரோயில் தான் நார்மலாகவே விட்டுட்டு இது செய்கிறேன் நான். ஓகே, வாங்க இந்த சிக்கன் ஃப்ரை எப்படி ஃப்ரை பண்ணுதுன்ட்டு லேட்டாக பார்க்கலாம். இப்போ நான் இந்த சிக்கன் வந்து எப்படி ஃப்ரை பண்ணியிருக்கேன்னு பார்க்க போகிறேன். இப்போ இந்த 5 மினிட்ஸ் ஆகிருக்குது. பாருங்கள் இப்போ என்ன மாதிரி இந்த சிக்கன் ஃப்ரை வந்து நல்ல வடிவாக கொதித்து வார மாதிரி ஒரு லுக்ஸ் வந்து இருக்குது. இதில் பாருங்க, ஆல்மோஸ்ட் இது வந்து குக் பண்ணிட்டுது. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் விட்டுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிக்கன் ஃப்ரை ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடும். ஓகே ஓகே, இது இப்போ நல்ல வடிவாக குக் ஆகிட்டுது. இது ரெடி ஆகிட்டுது. இந்த ஃப்ரை சிக்கன் ரெடி ஆகிட்டுது. ஓகே, உங்களுக்கு இன்னும் மோர் ஹாட்டாக வேணும்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு ஹாட்டாக நீங்கள் குக் பண்ணலாம். இதுங்களுக்கு ஓகே ஆகிட்டுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் இன்றைக்கு செய்த சிக்கன் ஃப்ரை. எனக்கு இது நல்லா வந்திருக்கு. நீங்களும் உங்களோட வீட்டை செய்து பாருங்கோ. பார்த்துட்டு என்னுடைய கொமெண்ட் பாக்ஸில் நீங்கள் மறக்காமல் கொமெண்ட் பண்ணிவிடுங்கோ எப்படி இருக்கான்னு சொல்லி. இதுக்கு நீங்கள் பிளேன் ரைஸோடய சாப்பிடலாம். நான் பிளேன் ரைஸ் தான் எடுத்துருக்கிறேன். சின்ன பிள்ளைகள் வேணுமென்று சொன்னால் அவைக்கு நீங்கள் கெச்சப்போட கொடுத்து பாருங்கோ. அவைக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவினம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கோ. தேங்க்யூ ஸோ மச் வாட்ச் மை வீடியோ. பாய், சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.